ஹாய் ஹெல்லோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. ஸோ தக்காளி சாதம் வந்து எப்படி பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய், நெய், ஸ்பைசஸ்ஸு, பிரிஞ்சி இலை, அப்புறம் சால்ட்டு, சில்லி பவுடர், அப்புறம் தயிர் ஒரு கப்பு, லெமன் ஒன்று, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் பக்கம், அப்புறம் க்ரீன் சில்லிஸ், அப்புறம் கொத்தமல்லி, புதினா இலை, அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள்தூள். இதை வச்சு நம்ம வந்துட்டு பிரியாணி டேஸ்ட்டுக்கு தக்காளி சாதம் வந்து செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்களும் குக்கர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க, இல்லை தம் போட்டு செய்கிறதுனாலும் ஓகே, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், அந்த பூ, அப்புறம் வந்துட்டு அந்த அன்னாச்சி பூ இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூட கட் பண்ணி வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலே, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, ஒரு 4 to 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ். அதுவும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நீங்கள் இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வந்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். இது கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட கொத்தமல்லியும் புதினாவும் நான் வந்துட்டு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது இது கூட ஆட் பண்ணிடலாம். 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கர்ட் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 மீடியம் சைஸ் லெமன், அதை எடுத்து இது மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாமே போட்டு நம்ம அந்த மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2½ கப் ஆஃப் ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலையே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். நம்ம அரிசி எடுத்து அதே கப்லேயே வந்துட்டு 5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு வந்துட்டு 2 கிளாஸ் வாட்டர், அந்த மாதிரி 2½க்கு 5 கப்ஸ் வரும். இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம், காரம் வேணால் 1-2 மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குக்கர் மூடியை போட்டு 3 விசில் விட்டாவே நம்ம ரைஸ் வந்து நல்லாவே வந்துடும். அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. 2 to 3 விசில் விட்டுருங்க உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள் 2 to 3 விசில் விட்டாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்துட்டு நம்ம தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குங்க, ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது, பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க சர்வ் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி வச்சும் சாப்பிட்லாம், வெறும் ஆனியன் வச்சும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மந்த் வந்து நம்ம நான்வெஜ் மோஸ்ட்லி செய்ய மாட்டோம். ஸோ இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.